நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தாமிரபரணி மகா புஷ்கர விழா சிறப்பாக நடைபெறுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தாமிரபரணி புஷ்கர விழா அக்டோபர் 2 முதல் 23 வரை நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு தாமிரபரணி நதிக்கரையில் முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சங்கர் நகர் ஜெயந்திரா மெட்ரிக் பள்ளியில் தாமிரபரணி மகா புஷ்கர விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வேளாக்குறிச்சி 18வது குருமகா சன்னிதானம், சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியர் சுவாமிகள், செங்கோலாதீனம் 3வது குருமகா சன்னிதானம் சிவபிரகாச தேசிய சத்திய ஞான பீட பரமாச்சாரியார் சுவாமிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நெல்லை குறுக்குத்துறை தீர்த்த கட்டத்தில் அனைத்து மடாதிபதிகளும் அக்டோபர் 12 புனித நீராடி விழாவை துவக்கி வைப்பது, மாலையில் சிந்துபுதுரை தைப்பூச படித்துறையில் மகா ஆர்த்தி நடத்துவது, பாபநாசம் முதல் புன்னக்காயல் வரை அனைத்து தீர்த்த கட்டங்களிலும் பொதுமக்கள் புனித நீராடுவதற்கு வசதியாக போக்குவரத்து, மின்சாரம், பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்ய தனி அலுவலர் மற்றும் மூத்த அதிகாரிகள் குழுவை தமிழக அரசு நியமனம் செய்ய வேண்டும், புஷ்கர விழா நாட்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு காலாண்டு விடுமுறை நாட்களை அதற்கு தக்கவாறு மாற்றியமைக்க அரசு உத்தரவிட வேண்டும், வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக பள்ளி கல்லூரிகள் மற்றும் உணவகங்களில் ஏற்பாடு செய்து தர வேண்டும், அக்டோபர் 12 நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும், தாமிரபரணி படித்துறையில் தினமும் மகா சைவ திருமறை பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், சதுர்வேத பாராயணம், இயல் இசை நாடக கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், அன்னதானங்கள், ஆர்த்தி முதலான நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், தாமிரபரணியில் ஆழம் அதிகமாக இருக்கும் இடத்தில் எச்சரிக்கை பலகைகள் இருக்க வேண்டும், பெண்கள் உடைமாற்றும் இடவசதி, போக்குவரத்து, சாலை வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு ஜெயந்திரா பள்ளி முதல்வர் உஷாராமன் தலைமை வகித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.